ஸ்டிக்கர் போட்டு ஓட்டறாரு போல வண்டில வில்டேஜ் பைக் ஓட்டதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ரிச்சர்ட்லாம் ஃப்ரெண்டா இருந்த காரணமே இந்த பாண்டிங் தான் யாருனே தெரியாதுங்களா பேசுங்க வண்டி நின்னுச்சா யாரோ விட்டுட்டு போக மாட்டாங்க இருந்து ரிப்பேர் பண்ணிட்டு அங்க நைட் ஃபுல்லா இருந்து கூட வர நைட் 11:40 க்கு இளமோ இன்ஜின் குறிச்சோம்ல திருமலை விஷ்ணுவோட ஃப்ரெண்டு அண்ட் மெக்கானிக் இவர் ஸோ நம்ம ரொம்ப நாள கேட்டிருந்தாரு நம்ம மீட் பண்ணணும் ஸோ இன்னைக்கு வந்துருக்காரு கண்டிப்பாக வாங்க வருஷம் அப்படி தூங்கினே வந்துட்டோம் தெரியல போனதே நான் சுரேஷ்குமார் இன்டூ ஃபோட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி ட்ராவல் அப்படியே ஜாலியாக இந்த பேஷன்லேயே சுற்றிட்டு இருக்கிறதா இருக்கும் அண்ட் பார்த்துருப்பீங்க நினைக்கிற வேகமன் ட்ரிப்போட வீடியோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க சுரேஷ் அண்ட் சக்தி வந்து நம்ம கிளப்போட சோஷியல் மீடியா பார்ட்னர்ஸ் நம்ம கிளப்போட மீடியா கவரேஜ் எல்லா ரைடுக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளை பெட்டராக இந்த வேர்ல்டு காமிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க ரெண்டு பேரும் ஸோ அவங்களோட கொலீக் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு விஜு தான் நம்ம லோகோ பார்த்தீங்கன்னா எல்லோ லோகோ இருக்குல்ல வினோத் அந்த லோகோ டிசைன் பண்ணது விஜு தான் நம்ம கிளம்புக்காக ஆமாம் ஸோ வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் விஜு எப்படி தெரியும்னா கோபாலன் சொல் மூலியமா அப்படி கான்டாக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது மூலியமா அவங்க எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை எல்லா ரைடுக்கும் வந்துடுவாங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பாண்டி தேவ் கம் ஃபார் அஸ் டு மீட் அஸ் அதுவும் பேஷனில் என் பேர் வினோத் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன் எதிர்பார்த்தோம் எல்லாம் சொல்றாங்க
ஆமா நாங்க ரெண்டு பேரும் சகல நாங்க ரெண்டு பேரும் பண்ணுவோம் ரகல அது பாக்கல சகிக்கல கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிருப்பா நான் ரொம்ப நேரம் கேப்பேன் சோ நான் சேல் பண்றேன் சோ சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த பதிஞ்சது அந்த எஸ்டி சவுண்ட் அது இதெல்லாம் சொல்லுவாரு நான் ஒரு வயசு எதுவும் இருக்கும்போதும் இல்லை அதுக்கும் கம்மி வயசுல இருக்கும்போது எஸ்டி டேங்க் மேலே எங்க முன்னாடி உட்கார வச்சுப்பாரு கொஞ்ச நேரத்தில் நான் அப்படியே டேங்க் மேலே சாஞ்சு தூங்கிடுவேன் அப்படின்னுவாரு ஸோ அது என்னவோ அந்த அந்த டைம்லேருந்து அந்த ஹார்ட் பீட் மாதிரி எஸ்டி பீட் அப்படியே உள்ளே ஏறிட்டான்னு சொல்லாரு அதுக்கப்புறம் அந்த வண்டியை நான் செஞ்சேன் எங்க அப்பாவோட வண்டி உயிர் வெல்கம் வெல்கம் என் பேர் பாரு 2019லேருந்து எம்சிடியோட வண்டி ஓட்டிருக்கேன் ரிச்சர்டோட கலீக் இழுத்து விட்டார் இந்த குரூப்பில் அதுலேருந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கு வண்டி ஓடுது நானும் வந்து அவரும் ஓட்டிருக்காரு பரத் வந்து நானும் பரத்தை வந்து ஆஃபீஸில் ஜாவா லான்ச் அப்புறம் பரத் நான் புல்லட் புக் பண்ணிவிடுவா அது புக் பண்ணிவிடுவான்னாரு இல்லை நீங்கள் வந்து இது புக் பண்ணுங்க ஜாவா லாஸ்ட் இயர் எம்சி ஸ்கோட நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் வேகமான் டூர் போயிட்டு வந்தோம் ஹேட் அ எக்ஸலண்ட் டைம் டீம் மெம்பர்ஸ்ன்னு சொல்லவே கூடாது எல்லாமே ஒரு பெரிய பாண்டேஜ் உருவாயிருந்தோம் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் லாஸ்ட் இயருக்கு அப்புறம் இந்த வருஷம் பார்க்கும்போது எல்லாரும் அதே இதோட தான் இருக்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வீல் கண்டினியூ கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்ட் நாங்கள் கிளப்பும் கிடையாது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அவ்வளோதான் நீங்கள் யார் வேணால் வரலாம் போகலாம் ஹாய் நான் பிரவீன் ரிச்சர்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு பிரவீன் வந்து என்னோட ஆஃபீஸ் கொலீக் என் ஃப்ரெண்டு ஸோ ஒரு ரெண்டு வருஷமாக வரணும்னு இப்போ தான் வந்து சாப்பிடுவோம் இப்போ தான் வந்து எழுப்பி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண வச்சு வந்திருக்காரு புல்லட் வச்சுருக்காரு ஏர் அண்ட் ரைட்லாம் வருவாருன்னு நான் எதிர்பார்க்குறோம் வரணும் வந்துடும் வந்துடும்லாம் இல்லை வரணும் பெருங்கலத்தூர்ல இருக்கேன் இந்த குரூப் எப்படி ஜாயின் பண்ணேன்னா வீட்டு வெளியில கிராஸ் பண்ணி என் தெருவில் போயிட்டு இருக்கேன் வேக வேகமா பின்னாடி இருந்து வந்து வந்து ஹலோ ப்ரோ 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 வெயிட் பண்ணுங்கன்னாரு அதுக்கப்புறமேலு ஜஸ்ட் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் கிளப் ஒன்று வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா சும்மா ரைட்லாம் போறது வரலாம் வரீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு அஜித் எப்படி திருப்பு பா ஹலோ என் பேர் விஷ்ணு 1972 வண்டி வச்சிருக்கேன் வண்டி கிடையாது தம்பி முடி ஆட்டாதீங்க அப்புறம் என்ன சொல்றது ஸ்கூல் டைம்ஸ்ல ஸ்கூலுக்குலாம் என்ன சொல்றது ஜாவால தான் கூட்டு போவாங்க அதனால தெரியல அந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அந்த வண்டி எடுத்து ஓடி இருக்கேன் அவ்வளோதான் என்ன ஒண்ணு வண்டி விட்டு ஒரு ஃபீல் இருக்கும் பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒன்றும் தெரியாது ஓகேவா அதே மாதிரி எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் எப்பயுமே அண்ணன் ஒருத்தர் கூடவே வருவாரு சர்வீஸ் பண்ண மெக்கானிக் வண்டி ஓடாத வண்டியை கூட ஓட வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்துருவாரு நிறைய இருக்கு எனக்கு ரிச்சர்ட்லாம் ஃப்ரெண்டாக இருந்த காரணமே இந்த பாண்டிங் தான் நான் ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கிட்டு போகும்போது பயம் எங்கடா நின்றுச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்களேன்னு இவங்களாம் யாருமே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ரைட்ல பட் என் வண்டி நான் ஃப்ரெஷ் ரைடுன்றதுனால என் வண்டி ஆஃப் ஆகிட போகுது எனக்கு ஓட்ட தெரியாதுன்றது என் கூடவே வருவாங்க போயிட்டு ரிட்டன் வரேன் ஏலகிரி ஃபர்ஸ்ட் ரைட் போனது கூடவே ரிட்டன் வரும்போது தான் ரிச்சர்ட்ன்றது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே பாண்டிங் ஆச்சு ஸோ அந்த மாதிரி இந்த விண்டேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வண்டி நின்றுச்சுன்னா யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க இருந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்து கூட வர நைட்டு 11:40 இளவும் இன்ஜின் பிரிச்சோம்ல அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹாய் என் பேர் சதீஷ் 1963 ஜாவா வச்சுருக்கேன் 1 இயர் ஆச்சு டீம் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் ரைடு போகிறது ரொம்ப ஆவலாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போய் தேங்க்யூ செப்டம்பர் இருக்குல்லா மின்னல் மணி ஹாய் நான் ரகு ரோகனோட ஃப்ரெண்டு கூடிய சீக்கிரம் ஜாவா வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பழைய ஜாவா தான் எடுக்க போதும் அடுத்தது ஹாப்பி ஜாவா டே ஹாய் மைசல் வாசு சாமி நான் ஈசிஆர்லேருந்து வரேன் அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்டார்ட் அப் க்ளீன் 360 ஆட்டோ கேர்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன் அது வந்து ஃபார் செராமிக் கோட்டிங்ஸு மெட்டல் பாலிஷிங் பாலிஷிங் சர்வீசஸ்
வாட்டர் வாஷ் எல்லாமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக டோர் ஸ்டெப்பில் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஐம் வெரி யங் ஆக்சுவலி, இப்போ தான் காலேஜ் முடித்தேன். ஐ ஆம் அன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸோ ரிச்சி ப்ரோ வந்து எனக்கு வந்து கஸ்டமராக வந்தார், அப்புறம் ஃப்ரெண்ட் ஆனார், இப்போ உங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஆல், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரைட் ஆக்சுவலி. அவரு கவனிக்கிறார், ஒரு வாட்டி லாஸ்ட் ஜாவா டேக்கு வந்தாரு, இப்பதான் வராரு. வெல்கம். பத்தல சாப்பாடு ஹாப்பி ஜாவாடா.